Hello all, welcome to my channel. This is unit 4, electromagnetic induction and alternating current. So electromagnetic induction and alternating current la exercise problems paathirukkom. This is 10th exercise problem. So we will get into the question. A coil of 200 turns carries a current of 4 ampere. If the magnetic flux through the coil is 6 into 10 power minus 5 Weber. Find the magnetic energy stored in the medium which is surrounding the coil. So what is the question meant? A coil which consists of 200 number of turns which carrying the current of 4 ampere. The magnetic flux, that is the number of magnetic lines of force crossing through the coil, is 6 into 10 power minus 5 Weber. So what we have to find is, find the magnetic energy stored in the medium, that is stored in the coil. We have to find the magnetic energy in the coil. அதாவது ஒரு coil, coilனு சொல்லும் போது ஒரு கம்பி சுருள், அதாவது 200 சுற்றுகள் சுட்டப்பட்ட ஒரு கம்பி சுருள்ல நம்மளுக்கு வந்து எவ்வளவு கரண்ட் வந்து பாஸ் ஆகுதுன்னா 4 ஆம்பியர் ஆஃப் கரண்ட். ஒரு coilல 4 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் பாஸ் ஆகுது. அதுல இது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னும் போது இது தமிழில் சொல்லணும் அப்படின்னா காந்தப்பாயம். ஸோ காந்தப்பாயம் அந்த கம்பி சுருளில் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லும்போது 6 × 10⁻⁵ வெப்பர். அங்கே என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த கம்பி சுருள் சுற்றியுள்ள, அதாவது காயில சுற்றி உள்ள அந்த எனர்ஜி ஸ்டோர்டு, எந்த எனர்ஜின்னு சொல்லும் போது காந்த ஆற்றல், அதாவது மேக்னெட்டிக் எனர்ஜி எவ்வளோ ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றத தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ காயில் ஹாஸ் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் 200, கிவன் திங் அண்ட் த கரண்ட் இஸ் 4 ஆம்பியர், கிவன் திங் அண்ட் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேல்யூ இஸ் கிவன், வி ஹாவ் டு ஃபைண்ட் த மேக்னெட்டிக் எனர்ஜி. ஸோ தமிழில் நம்ம க்வெஸ்சன் என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். கிவன் திங்ஸ் எல்லாமே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் n இஸ் ஈக்குவல் டு 200 இங்கே இருக்குது, நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் I இஸ் ஈக்குவல் டு 4 ஆம்பியர், கரண்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், நான் ஏன் இங்கே பி போட்டிருக்கேன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், சப்போஸ் இங்கே இ அப்படின்னு இன்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா தட் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ 5B இண்டிகேட்ஸ் ஆஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அண்ட் த வேல்யூ இஸ் 6 × 10⁻⁵. So these are all the things what we have to find. To find enna kandupidikno appadina namba magnetic energy. So magnetic energy find out panna porom. So magnetic energy nu solum bodhu UB adha da namba find out panna porom. Number of turns is given, the current value is given, magnetic flux of the coil is also given. We have to find that magnetic energy stored in the coil, UB find out panna porom. So by using the formula, enna formula use pannalana, the energy stored in the device appdin paakumbodhu nammalku first unit liyum onnu irukku, enna na எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த கெப்பாசிட்டர்னு இருக்கு. இந்த ஃபோர்த் யூனிட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த இண்டக்டர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு, அதுல இருந்து அதோட ஃபார்முலா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூபி இஸ் ஈக்குவல் டு 1/2 LI². யூபி தட் இஸ் தட் மேக்னெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2 செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் அண்ட் ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம மேக்னெட்டிக் எனர்ஜியை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா நம்ம எழுதிட்டோம். இங்கே எல்லோட வேல்யூ இருக்குது பாருங்கள், செல்ஃப் இண்டக்டன்ஸ், அதுக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அகெயின் ஆஸ் யூஷுவல் 1/2 இருக்குது, இந்த எல்லோட வேல்யூவுக்கு மட்டும் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா, தட் இஸ் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில். காயில்னா என்ன இருக்கும், நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இருந்ததுன்னா அப்சல்யூட்லி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பை த கரண்ட் ஃப்ளோஸ் இன் டு இட், அதோட வேல்யூ தான் என்ன அப்படின்னா எல். எல்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில். ஸோ செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் கன்சிடரிங் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வித் தட் ஐ வேல்யூ. ஸோ ஐன்னு சொல்லும் போது நம்ம கேபிட்டல் ஐ எடுத்ததுனால இங்கே கேபிட்டல் ஐயே யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இங்கே ஆஸ் யூஷுவல் என்ன இருக்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்லும் போது I². ஐ எம் ரிப்பீட்டிங் திஸ் ஒன்ஸ் அகெயின், த மேக்னெட்டிக் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த காயில் விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 L, வேல்யூ இஸ் N5/I.
ஏற்கனவே இருக்கிற அந்த ஐ ஸ்கொயர் வேல்யூ அப்படியே எழுதிட்டு இங்க என்ன பண்ணலாம், இங்க ஒரு ஐ அண்ட் ஐ கெட்ஸ் கேன்சல், சோ தி ரிமைனிங் திங்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்க போறோம். ஹாஃப் என் ஃபைவ் பி இன்டு ஐ, அவ்வளவுதான். சோ இதுல நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். சோ என்னோட வேல்யூன்னு பாத்தீங்கன்னா யூபி இஸ் ஈக்குவல் டு ஹாஃப், நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இஸ் 200, number of turns 200 and magnetic flux oda value 6 into 10 to the power of minus 5 and I oda value appdin pathinga na 4 ampere of current. Okay, so ipo cancellation pannalam 200 times, so UB is equal to 6 4s 24 into inge 2 zeros irukku inge 10 to the power of minus 5. இங்க 5 zeros கணக்கு. சோ இங்க minus 5ல இந்த 2 zeros போச்சுனா நமக்கு எத்தனை இருக்கும் மீதி? 10 to the power of minus 5. இதுல 2 zeros போச்சு. சோ UB is equal to 24 into 10 to the power of minus 3. So 5 minus 2 is 3. Bigger digit oda symbol namma potaachu. So energy nu solum bodhu endha unit la dhaan namma vandu adha eduthukano prescribe pannano nu paathinaa in the unit of joule. So UB is equal to 24 into 10 to the power of minus 3 joule nu ezhudalam. Illa namma decimal places la ezhudum bodhu UB is equal to 0.024 joule அப்படினோ இத பிரெடிக்ட் பண்ணலாம். So this is the final magnetic energy which is stored in the coil. Final magnetic energy surrounding the coil, the value is 0.024 joules. Okay va, this is the final answer. This is exercise problem 11. The question is a 50 centimeter long solenoid has 400 turns per centimeter. The diameter of the solenoid is 0.04 meter. Find the magnetic flux of a turn when it carries the current of 1 ampere. What is the explanation meant here? That is, a 50 centimeter long solenoid, அதாவது ஒரு coil சுத்தி இருக்கு, அது 400 turns, ஒரு centimeterக்கு எத்தன சுற்று சுற்று இருக்காங்கன் பார்த்தீங்கனா 400 turns. அதோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதாவது அந்த காயிலோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 0.04 மீட்டர். ஸோ டயாமீட்டர் கொடுத்தா ஆஸ் யூஷுவல் இதிலிருந்து நம்ம ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்த சொலினாய்டில் அதாவது சுற்றப்பட்டிருக்கிற அந்த காயிலோட டேர்ன்ஸ் கொடுத்தாச்சு ஒரு சென்டிமீட்டருக்கு, அந்த காயிலோட லென்த்தும் கொடுத்தாச்சு என்னன்னா 50 சென்டிமீட்டர் லாங்னும் கொடுத்தாச்சு. 50 சென்டிமீட்டர் லாங்கில் 400 டர்ன்ஸ் ஒரு சென்டிமீட்டருக்கு சுற்றப்பட்டிருக்கிற அந்த சொலினாய்டோட டயாமீட்டரும் கொடுத்தாச்சு. ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இதுக்கு நம்ம டயக்ராம், ரஃபாக ஒரு டயக்ராம் போடணும் அப்படின்னு சொல்லும்போது, திஸ் இஸ் 50 சென்டிமீட்டர் லாங். இந்த 50 சென்டிமீட்டர் லாங்கில் ஒரு சொலினாய்டு, அதாவது ஒரு காயிலை சுற்றி வச்சுருக்கோம், தட் இஸ் சொலினாய்டு. இதில் ஒரு சென்டிமீட்டருக்கு எத்தனை டேர்ன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 சென்டிமீட்டர்னா இங்கேருந்து இது வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன், அப்போ இந்த 1 சென்டிமீட்டருக்கு ஹவு மெனி டேர்ன்ஸ் தே கிவன், தட் இஸ் 400 டேர்ன்ஸ் தே ஹவ் கிவன். ஓகே, ஸோ த டயாமீட்டர் ஆஃப் த டயாமீட்டர் மீன்ஸ் த டோட்டல் கார்டு ஆஃப் த சொலினாய்டு 0.04 மீட்டர். ஸோ அதை ஹாஃப் பண்ணோம்னா நம்மளுக்கு ரேடியஸ் கிடைச்சிடும். அப்போது இந்த சொலினாய்டோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் 1 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது. ஸோ 1 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் இந்த காயிலில் பாஸ் ஆகும்போது 50 சென்டிமீட்டர் லென்த் கொண்ட அந்த சொலினாய்டோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ கிவன் திங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து தமிழில் ஒரு கொஷின் அட்டாச் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்ம இப்போ அந்த தமிழ்லையும் கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அதாவது 50 சென்டிமீட்டர் நீள வரிச்சுருள் வந்து ஒரு சென்டிமீட்டருக்கு, நீள வரிச்சுருளோட அந்த லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர், அதில் ஒரு சென்டிமீட்டருக்கு 400 சுற்றுகள் சுற்றப்பட்டிருக்கு, அதோட விட்டம்னு பார்த்தீங்கன்னா 0.04 மீட்டர், 1 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் அதில் பாஸ் ஆகுது. அப்போ அதோட காந்த பாயத்தை நம்ம கணக்கிட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கிவன் திங்ஸ் இத்தனை சொன்னோம், அதை எடுத்து எழுதிக்கலாம். லென்த் இஸ் ஈக்குவல் டு 50
centimeter. So length is equal to 50 into adana meter la change pannikiren 10 to the power centimeter meter la change pannikitta okay ingla? So number of turns is equal to 400 nammalku theriyum 400 na enna per centimeter ku 400 okay va so n is equal to 400 per centimeter nam ezhudikitom ipo diameter enna kuduthirukanga adhaavadhu vittam 0.04 meter appo radius is equal to d by 2 idoda paadi appo 0.04 divided by 2 r is equal to 0.02 2 2s are 4 la appo radius oda value kandupidichaachu adhe maadhiri लेंथ ओड़ वैल्यू मीटर लेट नाम एलिकट ओके रेडियस वरी नम्बर फाइंड आउट पड़ो करंट वैल्यू कुछ I is equal to 1 ampere इोड वैल्यू तरीम सो इम एक्सिक्यूट पड़ला मैग्नेटिक फ्लक्स कैंडपिटिकल मैग्नेटिक फ्लक्स फाइंड आउट पड़े फॉर्मूला नम अब पाती 5B अब मैग्नेटिक फ्लक्स इंडिकेट पड़ो 5B is equal to LI इत वो लेंस ला ना फोर्थ यूनिट पातम अब बेसिक लेंस ला वह सेल्फ इंडक्टेंस वैल्यू 5B is equal to L into I self inductance of the coil including that current so inda LI oda value pathinga appadina L oda value matta ipo nam paaka porom mu not n square a by l so idoda value into pakkathula enna irukku i okay ingla so idha eppadi ezhudalam idha appdin solumbodhu mu not n square a na area area oda formula pi r square by l into i so 5b அப்படின்றது 5b is equal to li li which is equal to this so அதல இருந்து 5b ன்றத நான் எடுத்து எழுதிட்டேன் so basic formula நம்ம என்ன find out பண்ணிட்டோம் அப்படினா 5b is equal to mu not n square phi r square by l into i so pi r square by l into i இது தான் basic formula இதல நாம values எல்லாமே substitute பண்ண போறோம் so shall we proceed the given values what is the value of mu not is the permeability of free space the permeability of free space value is 4 pi into 10 to the power of minus 7 what is the value of n the value of n n oda value enna kuduthirukanga book la appdin pathinga na 400 turns per centimeter appo n is equal to 400 per turns per centimeter nu sollirukanga ipdi nama ezhudikalam so idha vera eppadi ezhudalam appadina that is n into l appadina enak total n venumna n into l so n is equal to enna kuduthirukanga na 400 inda n nalum na just variation kaga small n capital n appdin solittu vary pannirken so n nala inga number of turns and the coil ethana turns 400 turns centimeter nra wise kuduthirukanga appo idha length la na eduthukuren that is n oda value 400 into that length is equal to 50 centimeter okay so n is equal to nam eduthukitoma and the value 5 4s are 20 followed by 3 zeros 1 2 3 so absolutely n oda value eppadi kandupidichom appadina by using the formula n is equal to small n into l here small n indicates as the number of turns and l indicates that length of the coil which is in centimeter so n is equal to 20,000 appo inga n oda value enna ezhudalanradha neengale inga paathukonga so n is equal to 20,000 square la irukku id rough work ah kuda neenga eduthu ezhudikalam into pi oda value enna 3.14 enakku inga space illendradanal na inge potukuren so pi oda value 3.14 into r oda value enna kandupidichom 0.02 the whole square divided by inge enna irukku appadina I அதையும் நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கலாம் into i ஓட வேல்யூ என்னன்னா 1 ஆம்பியர் divided by l l னா length of the coil னா 50 cm அத நம்ம மீட்டர்ல இப்படி எழுதிக்க போறோம் ஓகேங்களா மறுபடியும் இதை எடுத்து எழுதற பாத்துக்கோங்க so 5b is equal to 4
pi pi oda value straight ah eludhikalam 3.14 into 10 to the power of minus 7 pi oda value eludhikitta into n oda value square la irukku adhaavadhu the square into 3.14 into 0.02 the whole square into 1 divided by 50 into 10 to the power of minus 2. As usual, இங்க என்ன இருக்கோ அது மட்டும் எடுத்து எழுதிக்கிட்டேன். இங்க பைக்கு பதில் 3.14 னு ஜஸ்ட் அதோட வேல்யூ எழுதிக்கிட்டேன். சோ இங்க ஒரு கிளம்சினஸ்க்காக சோ ஸ்ட்ரைட்டா ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சது. As usual இத நம்ம மல்டிப்ளை பண்ணி போட போறோம். சோ மல்டிப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 5b is equal to 4 into 3.14 into 10 to the power of minus 7. இங்கே என்ன இருக்கு அப்படினா 20,000. அதை ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படினா 2 2's are 4 into 10 power 1 2 3 0's இருக்கு. In 1 2 3 4 0's இருக்கு. இந்த 4 0's உம் ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு 8 0's ஆகும். அப்ப 10 to the power of 8 எழுதிக்கலாமா ஷார்ட்டா? 2 2's are 4 ஸ்கொயர் பண்ணி போட்டாச்சு. 1 2 3 4 4 0's அது டபுள் ஆகும்போது 8 0's ஆயிடுச்சு எனக்கு. As usual 3.14 into 0.02 the whole square னு இருக்கு. அப்ப அதோட வேல்யூ என்ன பாத்தீங்கன்னா 0004 into 1. As usual எது கூட 1 மல்டிப்ளை பண்ணாலும் நம்ம சேம் வேல்யூ தான். ஓகேங்களா? சோ திஸ் டிவைடட் பை length is 50 into 10 to the power of minus 2. So, இப்போ as usual proceedings என்னென்ன multiply பண்ணணுமோ multiply பண்ணிக்கலாம். So, 5b is equal to 4 4's are 16 into 3.14 into 3.14 into இங்க என்ன இருக்கு 0.0004 into 10 to the power of அதாவது 4 4 எழுதிட்டேன் 16 அப்போ இந்த டேர்மும் இந்த டேர்ம் எழுதிட்டேன். அதுக்கு அடுத்தது ஒரு 3.14 இன்னொரு 3.14 இன்னொன்று. ஸோ மீதி வந்து 10 to the powers தான் இருக்கு. 8ல 7 போச்சு அப்படின்னா 10 to the power of அது 1 தான். ஆஸ் யூஷுவல் இங்கே மைனஸ் 2 மேலே போகும்போது பிளஸ் 2. ஓகேவா? டிவைடட் பை 50 அப்படின்னு ஒரு வேல்யூ நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். So 5b is equal to overall multiplying this I get 0.0631014 into 10 to the power of 3 எழுதிக்கலாமா? 1 plus 2 is 3 divided by 50. So 5b is equal to again I am dividing this I get 0.001262 into 10 to the power of 3. இந்த மாதிரி எனக்கு இன்னொன்று கிடைச்சது. ஓகேவா? ஸோ இதை நம்ம மாடிஃபை பண்ணி எழுத போகிறோம். ஸோ இதை எப்படி மாடிஃபை பண்ணலாம்? 5b இஸ் ஈக்குவல் டு ஸோ 1 2 3 அதை நம்ம எழுதிக்கலாம். எப்படி அப்படின்னா 1.262 இன்டு 10 டு த பவர் ஆஃப் மைனஸ் 3. ஏற்கனவே என்ன இருக்கு? 10 டு த பவர் ஆஃப் பிளஸ் 3 இருக்குங்களா? ஸோ 5b இஸ் ஈக்குவல் டு 1.262 that is 1 2 3 ஏ நான் மைனஸ் 3 நீங்கள் பவரில் எழுதிக்கிட்டேன். ஆஸ் யூஷுவல் 10 டு த பவர் ஆஃப் 3 இருக்கு. ஸோ ரெண்டும் பிளஸ் 3 மைனஸ் 3 கேன்சல் ஆகிடும். ஸோ ஐ கெட் 5b இஸ் ஈக்குவல் டு 1.262. ஸோ 262 அப்படின்னு சொல்லும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட யூனிட் வெப்பர். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர், தட் இஸ் ஃபைண்டிங் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேல்யூ ஆஃப் த காயில். எந்த காயில் அப்படின்னு சொல்லும் போது பர் சென்டிமீட்டர் 400 டர்ன்ஸ் கொண்ட காயிலோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேல்யூ இதுதான்.